இன்றைக்கி நம்ம சில்லாட்டா படம் வந்து வள்ளியூர் சுற்று வட்டாரத்தில் நடந்துகிட்ருக்கு. அதில் நம்ம செத்து செத்துள்ளாடமாக புகழ் முத்துக்காலை அண்ணே ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட ஒரு சின்ன காணொலி எடுத்துக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். செத்து செத்துள்ளாடமா ஐயா? சார், இப்போ என்ன படம் இங்கே ஷூட் நடந்துட்டுருக்கு, அதில் உங்கள் ரோல் எவ்வளோ முக்கியத்துவமானது? இது வந்து ஜில்லாட்ட அப்படின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தோட டைட்டில் வந்து உங்கள் ஏரியாவுக்கு புகழ்பெற்ற பொருத்தமான பேர் அப்படி சொல்லலாம். ஏன்னா நான் பக்கத்தில் எப்படி சொல்ல ஒரு ராஜபாளையம் தான், பட் இருந்தாலும் இந்த பேரை வந்து இங்கே வந்து தான் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம். அதனால் வந்து இங்கே எல்லாமே அதுக்கான பழமொழின்னு சொல்ல முடியாது, அவர் அருமையான ஒரு பேர். பட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் எம்பி அழகன் சார், அவர் ஆல்ரெடி எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல பழக்கம். இதில் ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு தொழிலில் தந்தை வந்து தன்னுடைய மகங்களை வந்து இங்கே போகாத அங்கே போகாதான்னு சொல்லுவாங்க. பட் இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தந்தையாக இருக்கார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவில் நாம் ஜெயம் படம் பண்ண எடிட்டர் மோகன் சார் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் தான் வந்து அவர் ப்ரொடியூசரு, 2 பையனில் 1 வந்து இயக்குனர், 1 ஹீரோ. நான் கூட வந்து எம் குமரன் சன்னாப் மகாலட்சுமியில் கூட அவங்க அந்த படம் நடிக்க சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இதில் வந்து அவர் அழகன் சார் வந்து தன்னுடைய ஒரு சன்னை வந்து இயக்குனராகவும் ஒருத்தரை வந்து ஹீரோவாகவும் அறிவிப்பட்டிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான கதைக்களங்கள். இதில் சொல்லப்போனால் ஏகப்பட்ட நகைச்சுவை நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர், நாங்கள் வடிவேல் சார் என்ன கூட அடித்த 20-25 பேர் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இதில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து படத்துடைய பாடல்கள், கேமரா வந்து பகவதி பால சார் பண்ணுறார். ஆல்ரெடி அவருடைய இயக்கத்தில் கேமராவில் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அவர் இந்த படத்துக்கு கேமராமேனாக பண்ணுறாரு. டான்ஸ் வந்து நம்ம பவர் சிவா மாஸ்டர் டான்ஸ் பண்ணுறாரு. பட் ஃபாஸ்ட்டான பவருங்கிற பேருக்கு அந்த மாதிரி நல்ல ஃபாஸ்ட்டான ஒரு மாஸ்டர். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இந்த படத்தில் நிறையா பண்ணுறாங்க. ஹீரோவும் சரி, இது முதல் படம் மாதிரி இல்லாமல் அனுபவம் வாய்ந்த ஒரு ஹீரோவாக நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக சும்மா குழு குழுன்னு கலர்ஃபுல்லாக பாம்பேயிலேருந்து காஷ்மீர்லேருந்து கூட எங்கங்கிருந்த கோவா அங்கதெல்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த படத்துடைய கதையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், அதுக்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய ரோல் வந்து இதில் இயக்குனராக இருக்கிற ப்ரொடியூசருடைய சன் இயக்குனராகவும் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த படத்தை ஒரு வில்லனாக பண்ணுறாரு. வில்லனுக்கு ஒரு 2 அல்லக்கை நடிக்குது. ஏன்னா நாலாம் வில்லனாக நடிக்க முடியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா. அல்லக்கையாக நடிச்சா தான் நம்மளை பார்ப்பாங்க. அந்த வகையில் வில்லனுக்கு 2 அல்லக்கை, ஒன்று கராத்தே ராஜா ஒன்று பண்ணுறாரு, நான் ஒன்று பண்ணுறேன். இதில் சீன்ஸோடு சேர்ந்து ஒரு சாங்கில் வேறு நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படம் எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இந்த படக்குழுவின் சார்பாக மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்வியில் ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். இது மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், இது என்ன ஜெனர் ஃபிலிம், இல்லை காமெடி படமா? 15 காமெடி ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்க. 15 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்கிறோம். பட் படத்துடைய கதையை நான் சொல்லிடக்கூடாது, ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து அடுத்த படம் ஒன்று வீரமகன் ஒரு படம் பண்ணுறாரு. இதை நான் அந்த படத்துடைய கதையை நான் சொல்லிட்டேன்னா அடுத்த படத்தில் என்ன போட மாட்டார். ஆமாம். அதனால் வந்து எனக்கு கொடுத்த லிமிட் அவள் தான், அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணி ஆகணும். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி. எல்லாமே இருக்கும், நகைச்சுவை இருக்கும், காதல் இருக்கும், எமோஷனல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் மொத்தத்தில் ஒரு நல்ல படம் அவள் தான் சொல்லலாம். வணக்கம். நான் காமெடி நடிகர் முத்துக்காலை. எஸ்என் சினி ஸ்டுடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த சுடக்கன்னு ஒரு தட்டு தட்டுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. தேங்க்யூ. நன்றி.